ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேலை வாய்ப்பு தகவலுக்கான வீடியோக்கள் உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கு கீழே சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மாபெரும் ஊராட்சி ஒன்றிய வேலை வாய்ப்பு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கான சேலரி நல்ல லெவல்லே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல வேகன்சி. இது எந்த மாவட்டத்துலேருந்து வெளியே வந்திருக்கு, என்ன தகுதிகள் கேட்டிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணோம், இதுக்கு எக்ஸாம்ஸ்க்கு என்ன டேட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் முக்கியமான விஷயங்களை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். வாங்க அந்த விஷயங்களை குயிக்காக போய் இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பு தகவலுக்கான அஃபிஷியல் PDF லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் படிச்சிங்க. ஏன்னா அந்த PDFல தான் இந்த வேலைவாய்ப்புக்கான ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற விரும்புகிறவங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க. ஸோ இதுதாங்க அந்த வேலைவாய்ப்பு தகவலுக்கான PDF நோட்டிஃபிகேஷனு. இது திருவாரூர் மாவட்டத்தில் ஊராட்சி வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வெளியே வந்திருக்க ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு. இது அந்த மாவட்டத்தில் காலியாக இருக்க பனிப்பார்வையாளர் இளநிலை வரை தொழிலர் அலுவலர் அப்படின்ற ஒரு வேலக்கேன்சியை நிரப்புறதுக்கான இனசுழற்சி முறையில் நிரப்புறதுக்கான ஒரு அறிக்கையை தான் வெளியே வந்திருக்கு. ஸோ இதுக்கான அஃபிஷியல் லிங்க் பார்த்தீங்கன்னா திருவாரூர் NIC.IN வெப்சைட்டில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுற பட்சத்தில் இந்த அப்ளிகேஷனை எடுத்துக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நவம்பர் 4 தான் வெளியே வந்திருக்கு, ரொம்ப ரீசெண்டான நோட்டிஃபிகேஷனு. இதில் வச்சிருக்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் தலைவரின் நேர்முக உதவியாளர்கிட்டையோ நேரடியாகவும் சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு அறை எண் 60 2 மாவட்ட ஆட்சியர் அரங்கம் திருவாரூர் இந்த விலாசத்துக்கு ரிஜிஸ்டர் போஸ்டல்லையும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ அதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா December 3 சாயங்காலம் 5 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்புகிற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான தகவலுக்கான அர்த்தத்தோடு நீங்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி இதுக்கான எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல்ன்றதால உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் பேஸ்டு செலெக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கான சேலரி வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து எக்ஸாம் பேஸ்டு செலெக்ஷன் ப்ராசஸ்ஸாக தான் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான தகுதிகள் மற்றும் எந்த மாதிரி வந்து ஏஜ் லிமிட்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேகன்சி, என்னென்ன கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இதுக்கான பணி பெயர் வந்து பணி பார்வையாளர் இளநிறை வரை தொழிலர் அலுவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி தொழிலில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கான செயல்முறை முடித்தல், இதர அனைத்து திட்டங்களையும் மேற்பார்வையிடுதல், அதாவது நீங்கள் சூப்பர்விஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஸ்கீமில் வந்து என்னென்ன டெண்டர்ஸ் அதெல்லாம் போதும் அதுக்கான இது வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சேலரி பார்த்திங்கன்னா 35,400 ஆரம்பித்து 112,400 வரைக்கும் அதுக்கு சேலரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது ஒரு மாபெரும் சேலரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான வயது பார்த்தீங்கன்னா July 1 அப்போது 35 அதிகமாக இல்லாதவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது 35 வந்து இதுக்கு லிமிட்ன்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இருக்க வேகன்சி பார்த்தீங்கன்னா 14 வந்து இருக்குது. ஸோ இந்த 14 பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இடஒதுக்கீடு பேஸ் பண்ணியது கம்யூனிட்டி அண்ட் ரிலீஜன் பேஸ்டு வந்து இனசுழற்சிக்கான இடஒதுக்கீடாக வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கான ஒரு டீட்டெயில்டு டேபிள் பார்த்திங்கன்னா page 3 வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேகன்சி எந்தெந்த பிளாக்குக்கு ரெகுலருக்கு அப்படின்ற மாதிரி MBC, BC, எக்ஸ் சர்வீஸ் மேனு, உமனு, அப்புறம் MBCM அதாவது முஸ்லீம்ஸ்க்கான கேட்டகரி, SC, ST. ஸோ அது இல்லாமல் ST செப்பரேட் பிரிவுக்கான வேகன்சி, அது மாதிரி பிரித்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதுக்கான கேட்டகரிஸும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து இதுக்குள்ள முக்கியமான விஷயமான கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து கம்பல்சரி இதுக்கு இருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்ட் டைமோ இல்லை ஃபுல் டைமாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக இருந்து நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத கிளியராகவே இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அது ஈக்குவலண்ட்டாக இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இது வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. இதுக்கான கடைசி தேதி முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி December 3 5:45 இதை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
எதனா முன்னுரிமை கோர்றீங்கன்னா அதுக்கான முன்னுரிமை நகலையும் இதில் வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. வயது, இன சுழற்சி, தகுதி அடிப்படையில் தான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க டீட்டெயிலாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லா விதமான கவர்மெண்ட் வேகன்சிக்கும் வர ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஸோ இது நீங்கள் இதை ஒட்டை பார்த்துங்க, இது எந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணணுன்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆல் டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அவங்க வந்து இதை அனுப்பிச்சு வைப்பாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்றத அவங்க செப்பரேட்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டலில் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை அப்டேட் பண்ணோன்னா செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த NCS.government.in எப்படி செக் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ நான் வந்து தனியாக போட்டிருக்கேன். அது ஜென்ரலாக கவர்மெண்ட்டுக்கான வேகன்சிஸ் வரதுக்கான வெப்சைட்டு. ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா அதை ஒரு டைம் கிளிக் பண்ணி செக் பண்ணிங்க. அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அப்ளிகேஷன் ஃபார்மேட். இது வந்து ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம் தாங்க, ஆன்லைன் ப்ராசஸ் கிடையாது. ஸோ இதுக்கான ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வீடியோவில் பின்னாடி சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்கள் பேர், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பாலினம், அப்பா பேர் இல்லை கணவர் பேர், பிறந்த தேதி, அப்புறம் வயது 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்களா, அதுக்கான இது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், ரெகுலராக பார்ட் டைமா, உங்களான பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, கைபேசி எண், அதுக்கப்புறம் மெயில் ஐடி, இதையும் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, மதம் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், இதர பதத்தினர், அதுக்கப்புறம் இனம் பிசிஎம், பிசிஎஸ்சி, எஸ்டி, ஓசி எதாக இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிங்க. எதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கா உங்களுக்குன்னா மாற்றுத்திறனாளி இல்லைனா கணவரால் கைப்பட்ட விடோஸ் அது மாதிரி இருந்தால் அதை மென்ஷன் பண்ணுங்கள். விண்ணப்பிக்கும் ஒதுக்கீடுக்கானங்கள குறியீடை மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஏஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அதை மென்ஷன் பண்ணுங்கள். இது மேண்டேட்ரி இல்லை, இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். டிசி சர்டிஃபிகேட்டு, கல்விச் சான்றிதழுக்கான சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை எதனால் கோர்றீங்கன்னா அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸு, இதெல்லாம் நீங்கள் எது எது அட்டாச்மெண்ட்ஸ் இதில் வைக்கிறீங்களோ ஜெராக்ஸ் காப்பி அதெல்லாம் இங்கே டிக் பண்ணி ஒரு கீழே வந்து சைன் பண்ணி டேட்டை மென்ஷன் பண்ணி நம்ம முன்னாடி பார்த்த அட்ரஸில் நேராக போய் கொடுக்கலாம். அதாவது கலெக்டரோட நேரடி உதவியாளர் அவருக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா அங்கே மென்ஷன் பண்ண அட்ரஸுக்கு வந்து வளர்ச்சித்துறை அட்ரஸுக்கு வந்து நீங்கள் இதை சப்மிட் பண்ணுற பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்ட யூட்லைஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைனா இந்த நல்ல ஊரக வேலை வாய்ப்புக்கு வந்து வேலையத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சென்றடணும். அதனால் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.